என்ன நடந்தாலும் சரி, யார் குறுக்க வந்தாலும் சரி, எந்த தடைகள் வந்தாலும் சரி, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இது சத்தியம். அது காபி கிலோ போட்டு கை தவறி போயிடுச்சு. கீழே போட்டு எல்லாமே கொட்டி போயிடுச்சு. சரி விடு, அது பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வரதில்லையா? வேற எடுத்துட்டு வர மாமா. சரி, பதட்டப்படாம வேற காபி எடுத்துட்டு வா. முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். என்னமா சொல்ற? புரியறதுக்கு இனிமே என்ன இருக்கு? எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. மேல நான் போனப்போ முத்து மாமா ஸ்வேதாக்கா கைய புடிச்சு உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாருன்னு. அத பார்த்ததும் அதிர்ச்சில என் கையில இருந்த காப்பிய நான் கீழே போட்டுட்டேன். மாமா என்ன திரும்பி பார்த்து என்ன வேணில காப்பிய கீழே போட்டுட்டேன்னு அப்படியே சாதாரணமா கேக்குறாரு. என் மனசோட வலி அவர் புரிஞ்சுக்கல. சரி விடு, எதுக்கு எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இதுக்கு இல்லாம நான் வேற எதுக்குன்னு டென்ஷன் ஆகணும்? முத்து மாமா ஸ்வேதாக்கா மாதிரி ஒரு தப்பான ஆள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுப்பாரு. அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? முத்து மாமாவை நான் கட்டிக்கலனாலும் பரவாயில்ல, முத்து மாமாவோட வாழ்க்கை என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவும் நினைப்பேன். ஸ்வேதாக்கா எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது, மாமாவுக்கு மட்டும் ஏன் இது புரிய மாட்டேங்குது? தங்கச்சி, முத்தர் சொன்னது என்னமா சொல்லிருக்கேன்? என்னாலும் எந்த சூழ்நிலையிலயும் நீதான் பொண்டாட்டி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உனக்கு சத்தியம் பண்ணிருக்கானே இல்லையா? அப்படி இருக்கும்போது இத பார்த்து நீ எதுக்குமா கவலைப்படுற? தங்கச்சி, நீ உன நல்லா புரிஞ்சுக்கணும், முத்தர் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துல உண்மை இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா இப்ப நீ பாத்திய சத்தியம் அது எப்படி இல்லம்மா? தப்பானவங்க தப்பான வழியில வாங்கின சத்தியம் பழிக்காதம்மா. அதனால நீ எதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. என்ன நீங்க என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்கன்னு, ஆனா எனக்கு பயமா இருக்கு. அந்த பயம் கூடிக்கிட்டே போகுதுன்னு. தங்கச்சி இத பாருமா, நாளைக்கு நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போவோம், அங்க ஒரு பூஜை நடக்கும், அப்ப தெரியும் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடல மட்டும் தான் சொல்றீங்க, ஆனா என்ன தப்பு நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன அதான் சொல்றேன் அம்மா, நாளைக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணே, என்னண்ணே இது? நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்படி இல்லாம ஒருத்தரை மாத்த முடியும்? அதை மாத்திட்டாள, மாமாவை மாத்திட்டோம், மாமாவை மாத்திட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம், இனிமே நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டா. அவ மாத்துறத நாம மாத்துவோம் கார்த்தி, அவளுக்கு தெரியல. கோயில் எனக்கு ஒரு பூஜை.
பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளும் எடுத்தாச்சான்னு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் தேவையில்லாம அங்க வந்து அதை எடுக்கலாம் சொல்ல மாட்டேன் மாமா. என்ன சொல்ல கிளம்ப இருக்க? இல்ல முத்து மாமா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க முன்னால போங்க, என்ன அண்ணாமலை அண்ணா கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. என்ன பெரிய வேலை? என்னைக்குதான் நீ வேலை பார்க்க வந்திருக்க? வேலை பாக்கிறதுக்கு வீட்டுல ஆளுங்க இருக்காங்க, நீ வேற நம்ம கோயிலுக்கு போலாம். இல்ல முத்து மாமா, நான் வந்துடுறேன், நீ போ. முதலா குட்டி, என்னடா சொல்லலாம், வாங்க போலாம் வாங்க. இல்லப்பா, நான் வெளியில அம்மா கூட தான் வருவேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி இடம் முடிக்கிறீங்க? மாப்பிள, நீ போடா, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். சரிடா, அப்ப நீங்க எல்லாம் அண்ணாமலை கூட வந்துருங்க, நாங்க கிளம்புறோம். பாஸ்வித்தா, நீ கூட்டு வந்துற. நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுமா? தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா முத்து மாமா கிட்ட ஏன் இந்த மாற்றம் வந்ததுன்னு சொல்லிருங்க. முத்துமாமாவுக்குள்ள கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்திருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சரிம்மா. அம்மா, நான் சொன்னேனே வெண்ணிலான்னு, அந்த பொண்ணு இவங்க தான். ஜெய் ஜக்கம்மா. ஏற்கனவே சொல்லிருக்காங்க, ஆனா அத ஜக்கம்மா உறுதி பண்றா. முத்தரசனை வசியத்துக்கு உட்படுத்திருக்காங்க.
அம்மா? இது அண்ணனோட கல்யாண பத்திரிக்கை. சரிங்க. சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அம்மா. ஆமா, உங்க தங்கச்சிக்கு சேர்த்து தான கல்யாணம், அவங்க பத்திரிக்கை வந்துச்சேர்லையே. அது விடல சாமி, மாப்பிளோட அப்பா அப்பா அவங்க ஊர் கோயில குலதெய்வ பூஜை முடிச்சிட்டா நம்ம ஊருக்கு வருவாங்க. அப்படிங்களா, நல்லதுங்க. சாமி என்னங்க? சாமிக்கு முன்னாடி மாலையை மாத்திக்கிங்க. இங்க பாருமா, உனக்கு எல்லா விஷயமும் சாதகமா நடக்கணும்னா இப்ப நான் சொல்றத செய்யறியா? எனக்கு கல்யாணம் முத்து மாமாவோட நடக்கும்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அப்படின்னா உன் கையில கட்டிருக்கிறியே இந்த தாலி, அத அவுத்து அம்மன் கழுத்துல கட்டு. அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்டபடி எல்லா விஷயமும் உனக்கு சாதகமா நடக்கும். யோசிக்கிற போ. மனசார வேண்டிக்கிட்டியாமா? வேண்டிக்கிட்டேம்மா. வாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போவோம், அங்க வந்து நடக்கிறத பாரு, அதுக்கப்புறம் உனக்கு தானா நம்பிக்கை வரும். அம்மா, குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி தங்கச்சிய கோவில மூணு தடவை சுத்திட்டு வர சொல்லுங்கம்மா. போய் சுத்திட்டு வாமா. எதுக்குப்பா திடீர்னு வெண்ணிலாவ கோவில் பிரகாரத்தை சுத்தி வர சொன்ன? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? இல்ல இப்ப நம்ம அங்க போனோம்னா பத்திரிக்கை சாமி கும்பிடும் போது முத்தரசன ஸ்வேதமும் மாலையும் கழுத்தமா இருப்பாங்க, அதை பார்த்தா தங்கச்சி தாங்க மாட்டான், அதனாலதான் கொஞ்சம் லேட்டா போலான்னு கோவில சுத்திட்டு வர சொன்னேன். உன்னோட தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஜக்கம்மா சொல்லிதான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அவ அனைத்தும் அறிந்தவ, என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். என்னம்மா சுத்திட்டியா? போலாமா? சரி போலாம்.
ஸ்வேதா, உண்மையில இந்த குருஜி பெரிய ஆள் தாண்டி. நீ என்ன மனசுல நினைச்சியோ அதெல்லாம் பயங்கரமா நடக்குது. இதுக்கு முன்னால உன் மாமா நீ கூப்பிட்டா கூட பாக்க மாட்டாரு, இப்ப கோயிலுக்கு வராரு, மாலை மாத்திக்கிறாரு. லக்கி தான் போடி, சாதிச்சுட்டடி. இது மட்டும் இல்லடி, என் வாழ்நாள் முழுக்க நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதுதான் வீட்டுல நடக்கும். கோயிலுக்கு வந்ததோ பூஜை நடத்ததோ இதெல்லாம் முக்கியம் இல்ல. இதே மாதிரி என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மாமா மனமேடையிலும் உட்காரணும், என் கழுத்துல தாலி கட்டணும், எந்த தடியும் இல்லாம எங்க கல்யாணம் நடக்கணும். அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள். கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்கும் ஸ்வேதா. ஸ்வேதா, நல்ல வேலை நீ தப்பிச்ச. வெண்ணிலதான் உன் மாமாவ மாடிட்ட இருந்து காப்பாத்தினா, அதனாலதான் அவளுக்கு கால் அடிபட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு பார்த்தா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. மாமாவ காப்பாத்தி அவ நல்ல பேர் வாங்குறாளா? திடீர்னு எங்கிருந்து வந்து தொலைச்சான், கடுப்பா இருக்கு. இன்னும் வரல நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் எல்லாமே அவளுக்கு சாதகமா நடக்குது. இல்ல ஸ்வேதா, தப்பு உன் மேலதான். ஆமாண்டி, உனக்கு சாதகமா அமைஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த நீதான் மிஸ் பண்ணிட்ட. நான் என்ன மிஸ் பண்ண? இப்போ மாடு முட்டை வந்த வேகத்துல நீ முன்னாடி வந்து தடுத்திருக்கணும்ல. அப்படி நீ செஞ்சிருந்தா உன்னை தூக்கிட்டு தானே உன் மாமா ஓடி இருப்பாரு. நீ ஆண்டி என்ன பார்த்து முறைக்கிற?
ஐயோ, அடுத்த நம்மள அடிச்சாலும் அடிச்சிருவா. என்னையா நீ அடிக்கிற? இப்போ அடிக்காம உன்னை கொஞ்சம் வாங்களா? மாடு அப்படியே தறிக்கிட்டு ஓடி வருது, அத போய் நான் தடுக்கணுமா? நான் என்ன அங்க ஜல்லிக்கிட்ட விளையாட போன? ஸ்வேதா, ஸ்வேதா அங்க பாருடி. அண்ணே என்னாச்சு? லைட்டா பிராக்சர் ஆயிருக்குடா. வரவேணில, உன் கால் சரியாத வரைக்கும் நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்யக்கூடாது, புரியுதா? கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும், டாக்டர் மாத்திரைலாம் கொடுத்துருக்காரு, அது கரெக்டாக போட்டுக்கணும். என்ன வேலை பண்ணிருக்காரு? மாடு என்ன தானே முட்டை வந்துச்சோ அந்த வந்துட்டு போட்டு முட்டிட்டு போட்டுவேன். என்ன பதுக்கு நீருக்கு குறுக்க வந்த? அப்ப பாரு, உனக்கு ஏதாவது விபரீதமா இருந்ததுன்னா? இல்ல முத்து மாமா, மாடு உன்னை பார்த்து ஓடி வந்தது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படி நான் அங்க வந்தேன், எப்படி தடுத்த, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல முத்துமாமா. ஒரே ஒரு விஷயம் முத்துமாமா, மூணு நாளாவே நீ என்கிட்ட சரியாவே பேசல. நானும் நீ என்கிட்ட வந்து பேசுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட நீ என்னெல்லாம் சொல்லிருந்த அது எல்லாமே உனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முத்து மாமா. நீ இப்படி அக்கறையா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்ன கவனிச்சு பாத்துப்பேனா? நான் எத்தனை தடவை வேணாலும் மாட்டு கிட்ட முட்டு வாங்கிப்பேன் முத்து மாமா. ஏ மாடு முட்டி நான் செத்தா கூட என்ன பேசிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பேசணும்னா அப்புறம் இந்த மாதிரி நீ கண்ணதெல்லாம் போட்டு மனசு குழப்பிக்காது, புரியுதா? நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு, உன் கால் சரியாகும், சரியா? என்னடி வெளியில மாத்திரை போடணும், சாப்பாடு கொண்டு வந்துடு. ஓ சரிங்கண்ணா. தங்கச்சி, குடில தண்ணி குடி. தண்ணி குடி. அவன் இந்த வீட்டுல வேலைக்காரி, அவளுக்கு மொத்த வீடும் சேர்ந்து வேலை பாக்குது. இதெல்லாம் பார்த்தல கடுப்பாக்குது. என்ன இந்த வீட்டு மகனியா, சகிக்க முடியல. சரிடி, கோவப்படுறத விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாங்கறத யோசி. இவ்ளோ கோவம் வரப்போ என்ன யோசிக்கிறது? அவள் இப்படியே கால் கட்டாரல வச்சு நசுக்க தோணுது. ஸ்வேதா யாருக்கு போன் பண்ற? அந்த குருஜிக்கு தான். நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. குருஜி இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ நீங்க வச்ச வசிய சக்தி மாமாக்குள்ள போய் வேலை செய்தானே சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? வேலை செய்யலன்னு எதை வச்சு சொல்றீங்க? இன்னைக்கு கல்யாண பத்திரிகை வச்சு சாமி கும்பலான்னு குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். ஆனா ஒழுங்கா சாமி கூட கும்பிட முடியல. அதுக்குள்ள நீங்க என்ன சொன்னீங்க குருஜி? எல்லாமே எனக்கு சாதகமா நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா அடிப்பட்ட பெண்ணில் அவர் தூக்கிட்டு ஓடுறாரு மாமா. கொஞ்சம் கூட நீங்க சொன்னபடி நடக்கல. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு.
எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு குருஜி. ஏதோ எங்கயோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது குருஜி. இதா பாருங்கம்மா, நீங்க பாட்டுக்கு நான் சொன்ன பேச்ச கேட்காம நீங்க ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக நீங்க இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன குருஜி இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? பத்திரிகை வீட்டுல வச்சே சாமி கும்பிட வேண்டியது தானே? எதுக்காக குலதெய்வம் கோயிலூர்ல போனீங்க? குலதெய்வம் கோயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது முழுக்க முழுக்க முன்னோர்களோட பதிவுகளை பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு நிதர்சன இடம். ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வ கோயில் தான் சக்திய கொடுக்கும். ஒரு குடும்பத்தோட பூர்வ புண்ணிய விஷயங்கள் நிலைச்சிருந்து அவங்களை காக்கிற இடம். அங்க போய் முத்தரசன் அழைச்சிட்டு போயிருக்கீங்களே, எத்தனை பாடுபட்டு அவருக்குள்ள அந்த வசியத்தை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது? குலதெய்வ கோயிலுக்கு நீங்க அவரை கூட்டிட்டு போனது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா முத்தரசனை வசியப்படுத்துறதுக்கு நான் பயன்படுத்தினது மாந்திரீக சக்தி. அதையும் மீறி நடக்குதுன்னா அது தெய்வத்தோட வேலை. திரும்ப திரும்ப தப்பு பண்ணா அதனால கஷ்டப்பட போறது நீங்க தான். எல்லாத்துக்கும் மீறின சக்தியோட நீங்க விளையாண்டுகிட்டே இருக்கீங்க. அப்படின்னா நான் இப்ப என்ன பண்றது குருஜி? பெண்ணிலா நம்ம பார்வைக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் அவகிட்ட ஒரு அதீத சக்தி இருக்குன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சக்தி தான் அடிக்கடி அவளை முத்தரசன் கூட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுது. இனிமேல அதை நீங்க வளர விடவே கூடாது. அவரோட வெண்ணிலாவை பழக விட்டுறாதீங்க. அவரை உங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அப்போ மட்டும்தான் நான் சொல்றது நடக்கும். உங்க கல்யாணமும் தங்குதடை இல்லாம நடக்கும். என்ன குறிச்சு இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்போ உங்களோட பவர் இவ்வளவுதானா? நீ வேலை இருக்கு, அது இருக்கு, நாங்க எங்கன்னு போகாம பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கோ. அப்பதான் கூடி சீக்கிரம் கால் நாளாய் அவ எந்திரிச்சு நடப்பா. என்ன இதை நீ சொல்லிதான செய்யணுமா? வெண்ணில முதல் நடக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு மறு வேலையே. அவளை நடக்க வச்சுட்டா அடுத்த வேலையை பார்ப்பேன். நீ நான் நாளைக்கு மில்லுக்கு வர மாட்டேன் விஷயத்த சொல்லிடு. சரி மாப்பிள, நான் சொல்லிடுறேன். வெண்ணிலாவ உங்க மாமா பக்கத்திலேயே அதிகம் நெருங்க விட்டுறாதீங்க. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு உன் மாமா வசியம் பண்ணி திருப்ப பார்த்த, ஆனா இங்க உல்டாவா இருக்குது. உன் மாமா வெண்ணிலா மேல ஈர்ப்பாதான் இருக்காரு போல. அத விடுறி, எப்பவும் நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. எங்கடி போற? இடி வந்து சொல்றேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்க மாமா? என்ன மன்னிச்சிட்டேன்னு முதல்ல எந்திரி மாமா சொல்லுங்க. மாமா எந்திரி, நீங்க சொன்னதா நான் எந்திரிப்பேன் மாமா. எதுக்கு சொல்லும்? ஏன் இல்ல மாமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் நான் எந்திரிப்பேன். நான் ஸ்வேதா எதுக்கு மன்னிக்கணும்? முதல்ல எந்திரி. இல்ல மாமா, நீங்க சொல்லுங்க. சரி மன்னிச்சிட்டேன். எதிரி வெதுக்கு மன்னிப்பு கேட்கிற முழு எபிசோடையும் ஜி ஃபைவில் காணுங்கள்.